அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெசிபி என்னன்னு ஈஸியா செய்யக்கூடிய பெட்டிக்கடை ஒரு ஒரு பால்கோவா எப்படி செய்யறது இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு இந்த பால்கோவா செய்யணும்னு தோணும் ஏன்னா அவ்வளவு சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிருக்கோம் இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த பால் கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க மேக்சிமம் நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சுருங்க இப்போ இந்த நான்ஸ்டிக் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைக்க பலவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இப்போ எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ சக்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு பால் பவுடர் இந்த மாதிரி உங்களுக்கு லேசா தண்ணி ஆகுற மாதிரி வருங்க இப்போ நீங்க கையெடுக்காம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கட்டி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த பால் பவுடர் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வர ஆரம்பிக்குங்க இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு பால் கோவா ரெடி ஆயிருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பேனில் ஒட்டாமல் வரணும் இப்ப பாத்தீங்கன்னா பால்கோவா ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனா நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஏலக்கா பொடி சேர்க்கல இப்ப இது ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிருங்க நான் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷமா இந்த மாதிரி கிளறிட்டேன் பாருங்க பேன்ல ஒட்டாம ரொம்ப சூப்பரா வந்துருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா சாஃப்டான பால்கோவா ரெடி ஆயிருச்சு இப்போ இத வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாங்க இது வந்து நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பால்கோவா ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இது ரொம்ப சூப்பரா ஆறிருச்சுங்க ஆறுனதுக்கு அப்புறம் கைகள்ல லேசா எண்ணெயோ இல்ல நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிட்டு ஜஸ்ட் இதை இந்த மாதிரி பிரெஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தட்டையா அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நமக்கு பால்கோவா ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான பெட்டிக்கடை ஒரு ரூபாய் பால்கோவா ரெடி பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மேலே நீங்க கார்னிஷ்க்கு பாதாம் பருப்போ இல்லை பிஸ்தாவோ இல்லை முந்திரியோ கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பிளைனா கூட சாப்பிடலாங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க செஞ்ச காலி காலியாயிருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி